நமது சோழன் எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனலில் வந்தியத்தேவன் சென்ற வரலாற்று பாதையில் ஒரு சிறப்பு தொகுப்பு. ஆதித்ய கரிகாலனின் நெருங்கிய நண்பரும் படை தளபதியுமான வந்தியத்தேவனை தனது தந்தையான சுந்தர சோழர் மற்றும் தங்கை குந்தவி பிராட்டியிடம் சில அரசியல் ரகசியங்களையும் முக்கிய செய்திகளையும் கூறுமாறு வந்தியத்தேவனை ஆதித்ய கரிகாலன் தஞ்சைக்கும் பழையறைக்கும் அனுப்புகிறார். சுந்தர சோழரை சந்தித்து அந்த சோழ சாம்ராஜ்யத்தில் நடைபெறுகிறார் வந்தியத்தேவன். பின்னர் பழையறைக்கு சென்று குந்தவையிடம் ஆதித்ய கரிகாலன் செய்தியை கூறிய சில செய்திகளையும் கூறுகிறார். குந்தவை பிராட்டி இப்போது இருக்கக்கூடிய சோழ சாம்ராஜ்யத்துடைய இக்கட்டான சூழ்நிலையில் தனது தந்தை அருகில் தனது தம்பியான அருள்மொழிவர்மர் இருக்க வேண்டும் என்பதால் உடனடியாக இலங்கைக்கு சென்று அவரை கூட்டி வருமாறு வந்தியத்தேவனிடம் குந்தவி பிராட்டி கூறுகிறார். குந்தவி பிராட்டி கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க வந்தியத்தேவன் இலங்கை செல்வதற்காக தஞ்சை சோழ சாம்ராஜ்யத்தின் தஞ்சை பகுதியில் உள்ள கோடியக்கரைக்கு வருகிறார். கோடியக்கரை பகுதியில் உள்ள படகோட்டியான பூங்குழலி கதாபாத்திரம் இந்த பொன்னியின் செல்வன் கதாபாத்திரத்தில் பொன்னியின் செல்வன் நாவலில் மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக உள்ளது. இந்த பூங்குழலி இக்கட்டான எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் கடலில் மிக சிறப்பாக படகோட்டும் திறமை கொண்டவர். மேலும் அருள்மொழிவர்மர் வந்தியத்தேவன் ஆகிய இருவருக்கும் இங்கு நடைபெறும், அதாவது இந்த கோடியக்கரை இந்த பகுதியில் நடைபெறும் சில சம்பவங்களையும் இலங்கை பகுதியில் நடைபெறும் சம்பவங்களையும் அவ்வப்போது தகவல் தெரிவித்தும் அவர்களை கடல் வழியாக கோடியக்கரைக்கும் மற்ற பகுதிகளுக்கும் கூட்டிச் செல்வதில் இந்த பூங்குழலிக்கு மிக பங்கிருப்பதாக அமரர் கல்கி தனது நாவலில் எழுதியுள்ளார். அதே போன்று இந்த கோடியக்கரை பகுதியில் உள்ள சதுப்பு நில காடுகளில் இரவு நேரங்களில் வெளிவரும் அந்த சதுப்பு நிலத்திலிருந்து வெளிவரும் ஒரு வகையான புகையானது தோற்றம் எப்படி இருக்குன்னா கொல்லி வாய் பிசாசாக பூங்குழலிக்கு தெரிவதாக அமரர் கல்கி அழகாக எழுதியிருப்பார். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த குலவர் கோயில் கோடியக்காட்டில் அமைஞ்சிருக்க இந்த குலவர் கோயிலில் தான் பார்த்தீங்கன்னா பொன்னிஞ்செல்வனுடைய முக்கிய கதாபாத்திரமான வந்தியத்தேவன் இலங்கைக்கு குந்தவி பிராட்டியாரால் அருள்மொழிவர்மரை சந்திக்க அனுப்பிய போது இந்த கோடியக்காட்டில் தான் படகோட்டி பெண்ணான பூங்குழலியை சந்திக்க வர்றாரு. அப்போ அவர் முத முதல்ல வந்து பூங்குழலி எங்கே சந்திக்கிறார்னா இந்த குலவர் கோயிலில் வந்தியத்தேவனும் வைத்தியர் மகனும் பூங்குழலியை சந்தித்து அதன் பிறகு இந்த கோடியக்காட்டிலிருந்து கோடியக்கரை வழியாக இலங்கைக்கு சென்றதாக வரலாற்று பதிவுகளை அமரர் கல்கி தனது பொன்னியின் செல்வன் நாவலில் பதிவு செய்துள்ளார். இங்கே உள்ள குருக்களை விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அமரர் கல்கி அவர்கள் பொன்னியின் செல்வன் நாவல் எழுதிய போது கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாக இந்த பகுதியிலும் இந்த கோயிலுமே தங்கி முற்றிலுமாக ஆய்வு செய்து தனது பொன்னியின் செல்வன் நாவலில் பூங்குழலி மற்றும் இந்த கோடியக்கரையை பற்றிய பகுதியை பதிவு செய்ததாக இப்பகுதி மக்களும் அந்த கோயிலுடைய குருக்கள் சிவராஜ் குருக்கள் அவர்களும் தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். இதிலிருந்து நம்ம தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் வேதாரண்யத்திலேருந்து 11 கிலோமீட்டர் தெற்க கோடிநகர் கோடியக்காடுங்கிற கிராமம். இந்த கோயில் குழகர் கோயில் பெயர். திருப்பார்க்கல் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கடைஞ்சி அமிர்தத்த தேவர்களுக்கு வாயு பகவான் கொண்டு வரும்போது இது வந்து அசுரர்களாக இருந்து பெரிய சூறாவளி காட்டினு இருப்பார். அதை காற்றுக்காது வாயு பகவானை காவந்து பண்ணுறா முருகா என்று அவர்கிட்ட இருப்பார். கிழந்து முருகப்பன் கையில் வாங்குறார். வாகரு துடி கீழே செஞ்சு சிவலிங்க மாட்டேன். இந்த முருகப்பன் அமிர்த கஷ்டத்தை வாங்கி பாதுகாத்து திருப்பி தேவர்களுக்கே கொடுத்துருக்காங்க. தேவர்களால் நீலோத்ரம் முருகனுக்கு ஒரு புஷ்பம் பரிசாக கொடுத்துருக்காங்க. ஒரு முகம் 6 கையும் உள்ள முகம். இது குழகர்னு ஒரு மகரிஷி இந்த வனத்தை வந்து இறைவனை பூஜை பண்ணியிருக்கான். இறைவன் அவருக்கு அதிகம் காட்சி கொடுத்துருக்கான். இந்த கோயிலை என்னுடைய பேரும் சேர்ந்து விழணும்னு பார்த்தேன். குழகர் கோயில் குழகேஸ்வரன் சுவாமி கோயில் சுந்தரத்தினால் பாடல் பெற்ற ஸ்தலம். அருள்மொழிவர்மர் திருப்பூர் முருகன் பாடல் பெற்ற ஸ்தலம். இந்த சுவாமி முருகன் எல்லாமே விசேஷமான உள்ள ஸ்தலம். இது வந்து இப்போ வந்து தற்காலிக முடப்பு தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஸ்தலங்கள்னு சொல்லிட்டு மக்கள் அதிகமாக வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இது வந்து பொன்னியின் செல்வத்தில் பொன்னியின் செல்வம் அமர கல்கியிலிருந்து தங்கியிருந்து 10 நாள் தங்கியிருந்து முன்னொரு 40 இந்த கதை இங்கே எழுதியிருக்கார். இந்த 10 இந்த முருகன சிற்பம் கையாலே சிற்பம் வரைந்து படம் வரைந்து கல்கிங்கிற தீபாவளி மலரில் அமரர் கல்கி வெளியாகிட்டிருக்கார். இந்த பொன்னி கோடியக்கரையில் இருக்கிற இந்த சோழர் காலத்து கலங்கரை விளக்கமானது முதல் பராந்தக சோழரால் 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இங்கே தஞ்சையிலிருந்து சோழர்கள் வணிகமோ போரோ மற்றும் முக்கிய அலுவல் விஷயமாக இலங்கைக்கு செல்லக்கூடிய மரக்கலங்கள், அதாவது கப்பல், இப்போ நம்ம சொல்கிறது வந்து கப்பல், அப்போ வந்து மரக்கலங்கள், மரக்கலங்கள் எல்லாமே இந்த கோடியக்கரையிலிருந்து இங்கிருந்து தான் செல்லப்பட்டதால் இந்த கலங்கரை விளக்கமானது பராந்தக சோழர் காலத்தில் கட்டப்பட்டது.
இந்த கலங்கரை விளக்கமானது நமது இப்போது வந்த பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் கூட பழுவேட்டையர் நந்தினி அருள்மொழிவர் முறை சுந்தர சோழ சக்கரவர்த்தி கைது செய்து அழைத்து வருவதற்கான ஆணையை வழங்கும் காட்சியில் கூட மணிரத்னம் அவர்கள் அழகாக அந்த காட்சிக்கு பின்புறமாக அந்த கலங்கரை விளக்கத்தை பயன்படுத்தியுள்ளார். அது இந்த சோழர் காலத்து இந்த கலங்கரை விளக்கமானது பராமரிப்பு இன்றி படிப்படியாக சிதிலமடைந்து 18 சுனாமியில் மிகப்பெரிய சேதத்தை அடைந்து தற்போது ஒரு 3-4 அடியில் மட்டுமே உள்ளது. நமது குழந்தைகள் மற்றும் மாணவர்கள் இந்த இடத்தை பார்வையிட்டு இந்த சோழ கட்டட கலையில் மிச்சம் உள்ள இந்த கலங்கரை விளக்கத்தையும் மாணவர்களும் குழந்தைகளுக்கும் நாம் காட்ட வேண்டியது மிக அவசியம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.